ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் வறுக்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஊறுகாய் மாங்காய் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருக்குறேன். இப்போ இந்த மாங்காவை சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெறும் வாணலில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்ட பிறகு இது கூட கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுறேன் 1 ஸ்பூனு. கடுகு வெடித்த பிறகு 3 காஞ்ச மிளகாய் உடச்சி போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலையை போடுறேன். இதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமே அந்த மாங்காய் துண்டுகளை இதோட ஆட் பண்ணிடுறேன். போட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதனால தேவையான அளவுக்கு உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச வெந்தய பவுடரும் கடுகு பவுடரும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிடலாம். அந்த ஊறுகாயில் அதோட நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை இதை சுற்றி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் தயிர் சாதத்தோடு இல்லை சாம்பார் ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குல்ல. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.